ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு சயின்டிஃபிக்ஸ் கிச்சன். இன்றைக்கி என்னோட சேனலில் நம்ம கோவிட் வேக்சினேஷன் எப்படி போடுறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். எனக்கும் வினோதுக்கும் கிடையாது, அம்மாவுக்கும் அத்தைக்கும் போட போகிறோம். ஸ்டார்டிங் வீட்லேருந்து எப்படி கிளம்பி போனோம், எப்படி நான் எந்த வெப்சைட்டில் வாங்கினேன், அங்கே போய் போட்ட ப்ரொசீஜர் என்ன, போட்டு சும்மா வரமாட்டோம், சாப்பிட்டுட்டு தான் வரும், அதையும் சேர்த்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். ஏதாவது குவெஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்கள், நான் கமெண்ட் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்னை பர்சனலாக தெரிஞ்சவங்க எனக்கு பிங் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இதே வீடியோவோட இங்கிலீஷ் வெர்ஷன் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போட்டு நான் என்னோடய ஃபேஸ்புக் சேனலில் பேஜில் நான் அப்லோட் பண்ணுறேன், அதையும் போய் பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் என்னோடய ஃபேஸ்புக் பேஜ் லைக் பண்ணாதவங்க கண்டிப்பாக அங்கேயும் போய் லைக் பண்ணுங்கள், ஏன்னா சம்டைம்ஸ் அங்கேயும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், இங்கேயும் வரும். ஸ்டோரியில் நான் அடிக்கடி போஸ்ட் பண்ணுவேன், ஃபோட்டோஸ் சம்டைம்ஸ் போடுவேன். இன்ஸ்டாகிராமையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், சேம் சயின்டிஃபிக்ஸ் கிச்சன் தான். பட் மோஸ்ட்லி நான் வந்து இங்கிலீஷில் போட்ட வெறும் மியூசிக் போட்டதோ இல்லை லாங்குவேஜ் இல்லாமல் வெறும் போடுற வீடியோ ஷார்ட் வெர்ஷன்ஸ் அங்கே இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் யாருக்காவது பண்ணணுன்னா. கண்டிப்பாக அங்கேயும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு சயின்டிஃபிக்ஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம கோவிட் ஷார்ட்ஸ் போடுறதுக்காக போயிட்டுருக்கோம். கோவிட் வேக்சினேஷன் ஏஜஸ் 65 அண்ட் அபவுக்கு போடலான்னு எலிஜிபிலிட்டி வந்திருக்கு இங்கே யூஎஸில். ஸோ எப்படி இந்த ஊரில் ஊசி போடுறாங்க அப்படின்றது வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எங்கள் ஊரோட கலிஃபோர்னியாவில் ஒரு வெப்சைட் இதுக்குன்னே ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இருக்கிற கவுண்டியில் அந்த வெப்சைட்டில் போய் வேக்சினேட் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மல்டிபிள் சைட்ஸில் கொடுக்குறாங்க. பேஸ்ட் ஆன் யுவர் ஏஜ் அண்ட் எலிஜிபிலிட்டி நம்ம வந்து அந்த வேக்சின் போட்டுக்கலாம். இட்ஸ் ஃப்ரீ ஃபார் எவ்ரி ஒன். இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த இன்சூரன்ஸ் ப்ரொவைடர் வில் பி சார்ஜ்டு. அவங்கள வந்து அந்த அட்மினிஸ்டர் பண்ணுறாங்கள, ஊசி போடுறாங்கள, அதுக்கான சார்ஜ் மட்டும் அவங்களுக்கு அனுப்புவாங்க. ஆனால் இல்லைன்னா ஃப்ரீ தான், ஓகே, எல்லாருக்குமே ஃப்ரீ தான். ஆக்சுவலி அந்த மெடிசன் வந்து உலகத்துக்கே எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்கணுன்றது தான் பிளான். ஒரு பர்டிகுலர் பாட்டிலில் 10 டோஸ் வருது. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு டோஸ் போட்டோன்னா 28 நாள் கழித்து அடுத்த டோஸ் போடுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஸோ எனிவே நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க. இன்னைக்கு முதல் நாள் போட்டிங்கன்னா இதுலேருந்து அடுத்த இதில் இன்றைக்கே இப்போ ஆக்சுவலி நம்ம போகிற இடத்துலையே ஊசி போட்டுட்டு ஸ்கெடியூல் பண்ணுவாங்க. எனக்கு போடல இன்றைக்கி, அத்தைக்கு இன்றைக்கி போட போகிறோம், அம்மாவுக்கு நாளைக்கு போட போகிறோம். ரெண்டு பேருக்கும் ஒரே நாளில் கிடைக்கல, அதனால நம்ம ரெண்டு நாள் அப்பாயின்மெண்ட் தான் எடுக்க முடிஞ்சது. அந்த நான் போட போகிற இடம் வந்து ஒரு ஃபார்மசி. அந்த ஃபார்மசி வந்து ஒரு கடைக்குள்ளே இருக்குது. அந்த கடை பேர் வந்து சேவ் மார்ட். அது இல்லாமல் சேஃப்வே நிறைய டிஃப்ரெண்ட் ஃபார்மசிஸில் வந்து போடுறாங்க. நான் ஏன் அந்த பக்கம் திரும்பியிருக்கேன்னா தூரம் போய் போட போறோம். இங்கேருந்து ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். சோ தட்ஸ் தி பிளான். போயிட்டு பின்னாடி ஒருத்தங்க பயத்துல உட்கார்ந்து நம்ம தான் ரெடியா வயசூசி போடுறேன். ஒரு ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி அந்த ஃபார்ம் வந்து ஆல்ரெடி ஆன்லைனில் சப்மிட் பண்ண சொன்னாங்க. அந்த ஃபார்மில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு ஏதாவது அலர்ஜிஸ் இருக்கா, வேறு ஏதாவது ரியாக்ஷன் இதுக்கு முன்னாடி வேக்சினேஷன் போட்டதுக்கு இருந்திருக்கா, அதெல்லாம் கேட்டாங்க. உங்களோட ஏரியாவில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போட்டுக்கோங்க. எங்களுக்கெல்லாம் வரத்துக்கு கொஞ்சம் நாள் ஆகும்னு நினைக்கிறேன், ஏன்னா நாங்கள்லாம் வந்து ப்ரைமரி வழியாக தான் போட முடியும். ஹோப்ஃபுல்லி கூடிய சீக்கிரம் எங்களுக்கும் கிடச்சிரும். கிடச்சிச்சின்னா ரொம்ப ஈஸி. அடுத்த ஒரு வாரம் கழிச்சு இப்போ கமிங் வீக் செவ்வாய்க்கிழமை வந்து விவின் ஸ்கூலுக்கு போகிறோம். ஸோ திரும்பவும் ஸ்கூலுக்கு போகிறோம், திரும்பவும் எல்லாரும் எக்ஸ்போஸ் ஆக போகிறோம். ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்க போனால் இன்றைக்கி இவங்க எடுத்துக்கிறது நல்லது. ஊருக்கு போகிறதுக்குள்ளே இவங்க ரெண்டு ஷார்ட்டும் போட்டுட்டாங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. அவங்க தைரியமாக ட்ராவல் பண்ணி ஊருக்கு போகலாம். இந்தியாவில் கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன் நான், ஆனால் என்ன விதமான ஐ டோன்ட் நோ த டைப், என்ன விதமான ஷார்ட்டு, அது எப்படி பண்ணுறாங்க, இன்னைக்கு வந்து மாடர்னா அப்படின்ற ஷார்ட் தான் 28 டேஸோட டிஃபரன்ஸ்ல குடுக்குறாங்க இவங்க. டிபெண்டிங் ஆன் த லாட் தட் கம்ஸ்,
ஃபைசர்னு ஒன்று இருக்குது, ஃபைசர் வந்து 21 days பிட்வீன் டூ, இட் டசன்ட் மேட்டர், இதர் ரெண்டுமே நல்லது தான், இதுதான் ஜாஸ்தி அதுதான் கம்மிலாம் கிடையாது. இந்த ஊசி போடுறதுனால கோவிட் வருமா? வரவே வராது. ஏன்னா ஃப்ளூ வேக்சின் போடும்போது நமக்கு வந்து ஃப்ளூ ஊசி போடுவாங்கல்ல, அது வந்து வைரஸே கொடுப்பாங்க. ஸோ நமக்கு லைட்டாக வர மாதிரி இருக்கும், அப்புறம் பாடி வந்து ரியாக்ட் ஆகும். இது வந்து அப்படி கிடையாது. இது வந்து ஒன்லி ஆர்என்ஏ வெர்ஷன் போடுறதுனால, இதை போட்டதுனால எந்த விதமான கோவிட் நோயும் வர வாய்ப்பே கிடையாது. அதனால மேக்ஸிமம் உங்களுக்கு போட்ட இடத்துல கை அப்படி லைட்டாக வலிக்கலாம், மேபி உங்களுக்கு ஃபீவரிஷாக இருக்கிற மாதிரி தோணலாம், தலைவலி வர மாதிரி இருக்கலாம். பட் ஜென்ரல் அதெல்லாம் எனி வேக்சின் போட்டால் வரும்ல, அதுதான். நாட் லைக் இது போட்டால் வரும்ன்ற பயத்தில் போடாமல் இருக்காதீங்க, கண்டிப்பாக போட்டுக்கோங்க. பட் இப்போ நிறைய பேருக்கு போட்டு டெஸ்ட், இப்போ மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் போட்டு டெஸ்ட் பண்ணிட்டாங்க. முதல் வாரம் வந்து போடுங்கன்னா நம்ம யோசிச்சிருக்கலாம். பட் நம்மளோட ஹோல் ஊரில் இருக்க எல்லா தலைவர்களுமே தே வெண்ட் ஆன் கேமரா அண்ட் அவங்க போட்டிருக்காங்க. ஸோ அது ஆக்சுவலி ஹெல்ப் பண்ணுதுல்ல, இவ்வளோ பெரிய ஆளுங்களே இவ்வளோ தைரியமாக போட்டுக்கும் போது நம்ம வந்து போட்டுக்கிறதுல என்ன ப்ராப்ளம். அதனால காலையில் இன்னைக்கு அவ்வளோ போட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்ஜெக்ஷன் போட்டாலும் மாஸ்க் போடணும், மாஸ்க் போடணும், மாஸ்க் போடணும், கண்டிப்பாக ப்ரிகாஷனரியாக இருக்கணும். அந்த 6 feet டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் பிட்வீன் பீப்புள், சோஷியல் டிஸ்டன்சிங். சும்மா ஊசி போட்டால் ஓகே வாங்க ஜாலியாக பார்ட்டி பண்ணலான்னு பண்ணக்கூடாது. ஏன்னா யூ ஆர் ஸ்டில் நாட் ப்ரோன் டு ஃபைட் த டிசீஸ், பிகாஸ் போட்டுட்டு 45 டேஸ்க்கு அப்புறம் தான் அந்த பாடியில் ஆன்டிபாடி வந்து ரெடி ஆகுது உங்கள் உடம்புல. ஸோ போட்டு முடிச்சு 45 டேஸ் ஆகும். இல்லை அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறமும் லைக் யூ கேன் பி அ கேரியர் டெஃபினெட்லி. அதனால லைக் எல்லாருக்கும் இன்ஜெக்ஷன் போற வரைக்கும் எல்லாருமே சேஃபா தான். நமக்கு கோல்ட் வந்துச்சுனா நம்ம வந்து வேக்சின் போட்டுப்போம், ஆனா வந்து நமக்கு வராது, நம்ம வெளில போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்து வீட்டுல எல்லாரும் கொடுப்போம்ல. சோ அதே மாதிரி தான் யூ ஆர் ப்ரோன் டு பாஸ் இட் ஆன் டு சம்படி எல்ஸ், யூ மே பி அ கேரியர், கேரியரா இருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. சோ அதனால வேக்சின் நம்ம போட்டோன்றதுக்காக நம்ம ஊர்ல போய் ஜாலியாலாம் நம்ம கொஞ்ச நாளைக்கு அடக்கி வாசிக்கிறது நமக்கு நல்லது. எங்களுக்கு என்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா, அட்லீஸ்ட் அங்க ஊருக்கு போகும்போது அவங்க போட்டுட்டு போவாங்கன்ற ஒரு சேஃபா போவாங்கன்ற ஒரு தைரியம் தான். இப்ப எல்லா ஊரும் திறந்துட்டாங்க, எல்லா ஊர்லயும் ஓபன் பண்ணாங்க. ஆனா பட் ஐம் வண்டரிங் ஏன் இந்தியாவில இன்னும் வந்து ஃபாஸ்டா போடலன்னு எனக்கு தெரியல, போட்டுட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். பட் ஐ டோன்ட் நோ இஃப் இட் இஸ் ஃப்ரீ. இல்ல பயமாவும் இருக்கும் எல்லாருக்கும், என்ன என்ன போடுறாங்க, நெகட்டிவ் இது வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல தலைவர்கள் எல்லாம் போட்டுக்கிட்டாங்களா நம்ம ஊர்ல தெரியலையே, தலைவர்கள் எல்லாம் டிவி முன்னாடி வந்து போட்டாங்களோ தெரியல, போட்டாலும் நடிப்பா என்னன்னு தெரியாது, மக்களுக்கு தெரியாது உண்மையா போடுறாங்களா இன்ஜெக்ஷன் பக்கத்துல போட்டு சும்மா ஷர்ட்ல போட்டு போடுற மாதிரி காமிச்சிடறாங்களா தெரியாது. அந்த பயம் இருக்கும்ன்ற அது கேனா சில இதுல நம்ம பொருளையும் கலப்பி விட்டுருவாங்கல்ல, அது வந்து சரியான ப்ராடக்ட் இல்ல, சும்மா ஏதோ சும்மா பேருக்கா ஒரு கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சோ நமக்கு தெரியாது அப்படின்றது வைஸ். காலையில வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி க்ளூமியான டே இருக்கு, இதே ஒன் மோர் டெக் டூ நாளைக்கு பண்ணணும்னா ஊரோட க்ரீனரி சூப்பராக இருக்கு. பண்ண அது சேமாக இன்றைக்கி எதுவுமே இல்லை, டிராஃபிக் சொல்லிட்டேன்னு சேமான. ஸோ சேவ் மார்ட்டுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் கிட்ட, இப்போ உள்ள போகிறோம் வேக்சின் போடுறதுக்கு. 5 மணிக்கு நான் 10:45 அப்பாயின்மெண்ட், நம்ம வந்து இன்னொரு 2 மினிட்ஸில் அங்கே இருக்க போகிறோம். உள்ளே போய் ஃபார்மசிக்கு போகலாம்.
மாதிரி தனித்தனியா சீட் போட்டிருக்காங்க. இது வந்து ரீடிங் கிளாசஸ் செக் பண்றது எப்படி, கண்ணோட பவர் இருக்குல்ல அது செக் பண்றதுக்கு பக்கத்துலயே ரீடிங் கிளாசஸ் இருக்குல்ல, சோ இதுல கிட்ட போயிட்டு நம்ம வாசிச்சுட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இதில் தெரியும் கிளியர் ஆகிற வரைக்கும் இதை வச்சுட்டு லெஃப்ட்டு ரைட்டு கரெக்டாக வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணால் அது நம்மளுக்கு ரீடிங் சொல்லிடும். இங்கே லெஃப்டில் வந்து சூப்பராக இருக்கு. ஸோ இப்போ ஆல்ரெடி போடுறதுக்காக இன்ஃபர்மேஷன் வாங்கி கன்சென்ட் வாங்கியிருக்காங்க, நம்மளுடைய முழு நினைவில் தான் போடுறாங்க அப்படின்னு. How are you? Hi, how are you? I'm good, how are you? Good. டோர்ல ஊசி வலிக்காத அளவுக்கு போடுங்க. ஓகே, thank you so much. Now we are going to ask that you guys hang out for 15 minutes. Okay. Come on, the front side, right? Okay. You have this card that has information on it, the name of the product you got today, the Moderna vaccine. Okay. Same date, where you got it, and the back is the date of the follow-up. Okay. Sounds good. We'll be here at the same time. Same time? Okay, sounds good. Thank you so much. Have a good day. உங்களுக்கு வலிச்சுதா? வலிக்கல, ஊசி போட்டது வலிக்கல. தெரிஞ்சதா ஊசி போட்டது? தெரிஞ்சது, எறும்பு கடிக்கிற மாதிரி. நம்ம ஊர்ல போட்ட அளவுக்கு இருக்குமா எப்படி இருந்தது? ஊசி போட்ட ஒரு ஃபீலிங், அவ்வளவுதான். சோ இப்போ வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க. போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து 15 நிமிஷம் உட்கார சொல்லியிருக்காங்க. அவங்கள இந்த மாதிரி ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த கார்டுல வந்து அவங்களுடைய பேரு, அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே இங்க இருக்கு. அப்புறம் எந்த தேதியில போட்டிருக்காங்க முதல் ஊசி, எந்த தேதியில ரெண்டாவது ஊசிக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் அவங்களுக்கு ப்ரூஃப், நாங்கள் போட்டோம், சூப்பர், நாங்கள் வந்து யூஆர் சேஃப் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு அடையாளம். இது வந்து சிடிசிலேருந்து கொடுத்துருக்காங்க, மொடர்னான்ற பிராண்ட் போட்டிருக்காங்க, அவங்களும் ட்ராக் வச்சுக்கிறாங்க. ஸோ இவங்க இங்கே தான் இருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் வீசாவில் இருக்கிறதுனால எங்களோட இன்ஃபர்மேஷனை வாங்கிக்கிட்டாங்க. அவங்க எங்க இருக்காங்க, எங்க தங்கியிருக்காங்க, நாளைக்கு ஏதாவது ஒரு பேட்ச்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளமோ இல்லை ஏதாவது பிரச்சனைனா அவங்களை ட்ராக் பண்ணோம் இல்லையா, அதுக்காக. குட், வெரி ஸ்மூத் ப்ரொசீஜர், வெரி ஈஸி ப்ராசஸ். ஆனாலும் டெஸ்ட் பண்ணி தான் போகணும்னு நினைக்கிறேன், ரைட்? ஊருக்கு ஊருக்கு டெஸ்ட் பண்ணனும்னு நினைக்கிறேன். ஆமா, அது ஃளைட் ஏத்துற மாதிரி. ஆமா, வென் ஃளைட் போயும்போது இங்க இருந்து கோவிட் டெஸ்ட் எடுக்கணும். முடிஞ்சா அதையும் நாங்க வீடியோ எடுத்து போட ட்ரை பண்றோம். சோ குட்டி, எங்க அம்மா கிட்ட சொல்லிறேன், எங்க அம்மா வீட்ல இருக்காங்க. நாளைக்கு அவங்களுக்கு டென்ஷன்ல இருக்காங்க, போட்டாங்களா இல்லையா. இப்ப நாளைக்கு அவங்களோட அப்பாயின்ட்மென்ட்க்கு எனக்கு ரிமைண்டர் வந்திருக்கு பாருங்க. கட்டை முட்டாக்கு நாளைக்கு வா அப்படி ரிமைண்டர் வந்திருக்கு. நேத்து வினோதோட நம்பர் கொண்டு ரெண்டு பேரும் ஒரு ஒருத்தர் நாங்க மாத்தி மாத்தி போட்டுட்டோம். அம்மாக்கு கூப்பிட்டு சொல்லிடலாம். வயசானவங்களுக்கு போடுவாங்க டைப்பர்ஸ்.
பெட்ல யூரினேட் பண்ணாம இருக்கிறதுக்காக கலர் கலரா சூப்பரா இருக்கு பாருங்க. பிரமாதமா நம்ம கூட ஒன்று போட்டுக்கலாம் போல. ரெஸ்ட் ரூம் எதாவது போகணுமா? அப்ப போகலாம், ஆக்சுவலி போகலாம். வெயிட் பண்ற டைம்ல ஃபைல் நம்பர் சேவ் மார்ட் ஃபார்மசியில் இப்போதான் வந்து சேஃப்வே அண்ட் சேவ் மார்ட் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல உள்ளே வரவங்க கண்டிப்பாக நோ மேட்ரு வாட் வேக்சின் போட்டாலும் போடலனாலும் மாஸ்க் போடணும். எங்கே போனாலும் மாஸ்க் போடுங்க. ஃபேஸ் ஓப்பன் பண்ணலாம். வீட்டுக்கு போகிறதுக்கு அட்ரஸ் போடுறோம். நாங்கள் என்ன சாப்பிட்றீங்க? ஆக்சுவலி வேஸ்ட்ல ஏதாவது ரெஸ்டாரண்ட் ஆண்டவேல இருக்கா பிக்கப் பண்றது? இது இருக்கும், ஸ்டார் பாக்ஸ் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். கூட இதை போடணும். அந்த இது இருக்கா பாக்கணும், கண்டிப்பா இருக்கும். அது பேர் என்ன? 500% இருக்கும். வெயிட் பண்ணுங்க. மை ட்ரஸ்டி அசிஸ்டன்ட் ஸ்டார் பாக்ஸ் நியர் பை 0.2 மைல்ஸ் இருக்கு. லெட்ஸ் ஹிட் இட். Drive through and put a platform mark. Drive through தான போட்டுருந்தது, right? அப்படி தான் நினைக்கிறேன். Or should I just do drive through instead? Address மட்டும் பார்த்தா தான் நாம போய் drive through பண்ணிடலாம். Okay. Thornton and Hammer Lane. Star. அது வந்து paid தெரியுமா? இது பண்ணா இப்ப வேஸ்ட் காசு கிடைக்கும். Do you know that? நாளைக்கு Impossible. Cake pop. Okay. Good morning. What can I get started for you? Panini edho irukku pappu sir. Can I have one banana nut loaf? Yeah, warmed up. Warmed up, yes. Cheese danish, two of those please. Uh-huh. And do you have cake pops, one birthday and one chocolate? We do. One birthday, one chocolate. Yes. And do you have the spicy chorizo sandwich? No, that one actually got discontinued a couple of years ago, unfortunately. Do you have any other like a alternate, like a savory one? I don't want the sweet kind. Yeah, we got a new breakfast sandwich in called the Impossible Breakfast Sandwich, and it's really really good, and it's savory, and I would say it's like the most similar to the spicy chorizo. Do you wanna turkey pesto? What do you wanna try that? Okay. What about the turkey pesto? Is it good? That one's good too. That's really popular. Okay, I need to make sure that I have another one. How many of those would you like? No, I'll take one. I want to try the turkey pesto one. Alrighty, give me 1 second to run up front and check and see if I have one. Sure. Is there any other food items you guys are looking for? Did I already say venti cappuccino? Venti cappuccino? No, I don't think so. Yeah, venti cappuccino with 3 splendors. Venti cappuccino with 3 splendors. Alright, anything else? And that's it. Okay, let me check on that sandwich. Okay. Okay, I have one of them left. Okay. Lucky me. Okay, I'll have it. That was it, right? That's all, yeah. Perfect. I'll have it telephone at the window. Thank you. Thank you. Cheese danish one, yeah. Rende. Ungalku na, ungalku na. Banana nut, ivanukku. Brownie. Oh, brownie solla marandutta. Anga solla mudiyum. Ah, chocolate cake la. Irundha. Cheese danish one nu solla mudiyum solli poichu. Okay, no, no. Can I add a brownie and one more cheese danish please? A brownie and what? One more cheese danish. Of course. Thank you. Show your own face, you know. Your pretty face. Show it. It's okay. So, I've already snacks. எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம்.
இது வந்து சாண்ட்விச் பிரேக்ஃபாஸ்ட் சாண்ட்விச் டர்க்கி வச்சது இது வந்து கேக் பாப் ரெண்டு விதமான கேக் பாப் ஒன்று சாக்லேட் இன்னொரு பர்த்டே சூடாக வச்சதுனால மெல்ட் ஆயிடுச்சு அதை வச்சுலாம் இது வந்து இன்னொரு சாண்ட்விச் டர்க்கி அண்ட் பெஸ்டோ ஒன்று அப்புறம் இது மாதிரி மூணு வாங்கியிருக்கோம் சீஸ் டேனிஷ் இது பேர் அப்புறம் அது இல்லாமல் ப்ரௌனி வாங்கியிருக்கோம் அப்புறம் ஒன் மோர் பனானா நட் பிரெட் வாங்கியிருக்கோம் வேக்சின் போட்டாச்சு இப்போ வீட்டுக்கு போயிட்டே இருக்கோம் நாளைக்கு வந்து அம்மாவை கூட்டிட்டு வருவோம் இதே மாதிரி சேம் இந்த பெஸ்டோ சாண்ட்விச் வந்து ரொம்ப சுமாராக தான் இருக்கு அந்த சூப்பரா பெஸ்டோல சும்மா தடவி வச்சு சாண்ட்விச் பண்ணி அந்த இம்பாசிபிள் தான் க்ளோஸ் டு செரி சொன்னாங்க ட்ரை பண்ணலாம் அதை ட்ரை பண்ணலாம் இப்போ இம்பாசிபிள் பர்கர்னு போட்டிருந்தது அப்படின்னா நோ மீட்னு நினைக்கிறேன் நோ மீட்டா நல்ல மீட் இருக்கு மீட் இல்லாமல் நல்ல ஓரளவு அந்த இம்பாசிபிள் பர்கரே மீட் இல்லாத மாதிரி ஆர் மீட் மாதிரி இருக்கும் மார்க்கும் டேஸ்ட் மேபி நவ ஐ ரிமெம்பர் ஐ கேம் ஹியர் ஃபார் பிடிஏ கான்ஃபரன்ஸ் ஞாபகம் வந்துச்சு இதுல அதுல வந்து சொரிசோ இருக்கு அப்புறம் முட்டை இருக்கு சீஸ் இது வந்து அந்த இம்பாசிபிள் மீட்டா இல்ல ரெகுலர் மீட்டா இல்ல என்னன்னு பார்க்கணும் கூகுள் பண்ணுங்க பிகாஸ் இட் இஸ் இம்பாசிபிள் சாண்ட்விச் தான் இட்ஸ் குட் ஆக்சுவலி இட்ஸ் நாட் அஸ் குட் அஸ் தி अदर ஒன் பட் இட்ஸ் குட் எனிதிங் இன் ஸ்டார்பக்ஸ் இஸ் குட் அது பெரிய சப் ப்ளஸ் அதுல வந்து கம்மியான பெஸ்டோ போட்டாங்க மீட் இருக்கான்னு தெரியல பெஸ்டோ பிடிக்கலன்னா கஷ்டம் என்ன அக்வயர்ட் ஃபேவர் அது கிரீன் போ இது என்னது டிப்ஸா சாப்பிட
அத கூட மறந்து வாயில போட்டுப்பேன் நல்லா குடுத்துட்டேன் கையில இன்னொரு ரெண்டு நிமிஷம் தான் மறந்து வாயில போட்டிருப்பேன் ஸ்டார்பக்ஸ் ஆர்டர் பண்ணும்போது எனி காஃபி ஷாப்ல நீங்க ஆர்டர் பண்ணும்போது ஜெனரலா நம்மளே ஸ்வீட்னர் போட்டு நம்ம கலக்கி குடிப்போம் இல்லையா நீங்க அவங்க கிட்டே சொல்லிட்டீங்கன்னா 2 பேக்கெட்ஸ் ஆஃப் ஸ்பிளெண்டா 2 பேக்கெட்ஸ் ஆஃப் பிரவுன் சுகர் ரா சுகர் ஏதோ அது சொல்லிட்டீங்கன்னா அவங்களே போட்டு ஆர்த்தி கொடுத்துருவாங்க நம்ம கலக்கி கொடுத்துருவாங்க தேவையில்ல நீங்க யூ டோன்ட் ஹாவ் டு லைக் ஊட்டி கலக்கி அந்த வேலை எல்லாம் இல்லை அப்புறம் எக்ஸ்ட்ரா கப் யூ கேன் ஆல்வேஸ் ஆஸ்க் ஃபார் அன் எக்ஸ்ட்ரா எம்டி கப் கொடுப்பாங்க நீங்க ஷேர் பண்ணி குடிக்கணும்னா ஷேர் பண்ணி குடிச்சுக்கலாம் அப்புறம் தண்ணி எப்பவுமே தண்ணி ஃப்ரீ நீங்க ஆர்டர் வாங்கும் போது கேன் ஐ ஹாவ் சம் வாட்டர் கேட்டீங்கன்னா வித் ஐஸ் ஆர் வித்வுட் ஐஸ் கேட்பாங்க அது போட்டு தனியாக அழகாக ஸ்ட்ரா போட்டு கொடுத்துருவாங்க ஸோ ஸ்டார் பாக்ஸில் எங்கே இருக்கோ நீங்கள் வெளியில் இருந்தீங்கன்னா தண்ணி வேணும்னா க்ளீன் வாட்டர் வேணும்னா அவங்க கிட்ட வாங்கிக்கலாம் ஸோ இப்போ நான் வந்து இதில் ரெண்டு ஸ்பிளெண்டாக போட்டு வாங்கியிருக்கேன் ஆல்ரெடி போட்டு ஆற்றிட்டாங்க இவ்வளோ பெரிய கப்புக்கு ரெண்டு கரெக்டாக சம்டைம்ஸ் மூணு டிபெண்டிங் ஆன் த மூட் நீங்கள் வந்து டூ ஸ்பிளெண்டாஸ் கைண்ட் ஆஃப் டே தட்ஸ் ஆல் ஆக்சுவலி அம்மா வந்ததுக்கப்புறம் நான் நிறைய டீ தான் குடிக்கிறேன் காஃபி குடிக்கிறேன் ஏன்னா அவங்க இஞ்சி டீ போட்டு தருவாங்க வேலை இறக்கி வரும்போது ஒரு சொம்பில் இருக்கும் கீழே மை ஃபேவரட் ட்ரிங்க் டீ கேப்பச்சினோ குட் மார்னிங் இன்னைக்கு வந்து டே டூ எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அழகான மவுண்டன்ஸ்லாம் பாருங்கள் வந்து ஊசி போட போகிறோம் கோவிட் ஷாட் ஃபார் அம்மா இன்னைக்கு அந்த வேலை அதுவே பேக் வரும் அந்த வேல திரும்பவும் ஸ்டார் பாக்ஸ் போய் வாங்கணும் ஏன்னா நேற்றுக்கு சாப்பிட்ட அந்த பர்கர் வந்து பிளாண்ட் பேஸ்டான் அதனால் தவின் வாங்கணும்ட்டான் ஸோ அதனால் கண்டிப்பாக ஸ்டார் பாக்ஸ் போய் ஆகணும் டூ திங்ஸ் இந்த அஜெண்டா சால் இன்னைக்கு வந்து பிரைட் பியூட்டிஃபுல் சனி டே இன் கலிஃபோர்னியா எப்பவுமே கலிஃபோர்னியா இப்படி தான் இருக்கும் ஒரு 90% ஆஃப் டைம் சுமாரான மழை தான் இங்க மழையே வராது வந்தாலும் அப்படியே டென்ஷன் ஆயிடுவாங்க நிறைய இண்டஸ்ட்ரியல் ஏரியா இது நிறைய பாப்புலர் பிராண்ட்ஸோட ஆஃபீஸஸ்லாம் இங்கே இருக்கு ஃபேமஸ் இன் அண்ட் அவுட் பர்கருடைய கார்பரேட் ஆஃபீஸ் கார்பரேட் ஆஃபீஸ் இங்கே இருக்கு இங்கே பர்கர் கிடைக்காது இங்கே ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரி இருக்கு கீரடெல்லி சாக்லேட் ஃபேக்ட்ரி அவங்களுடைய அவுட்லெட் இருக்கு அந்த அவுட்லெட்ல ஐஸ் இங்கே இருக்கிறவங்க இன் அண்ட் அவுட் ஒர்க் பண்ணுறவங்களாம் வேற எதாவது பர்கர் வாங்கி சாப்பிடுவாங்களா டைரக்ஷன் மட்டும் மாத்தி பார்க் பண்ணிருக்கேன் கிழக்க நோக்கியோ வடக்க நோக்கியோ சம்திங் ஏதோ நோக்கி இறங்கலாம் வாங்க நம்ம எப்படி இருக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு வேக்சினேஷன் பொறுப்பு எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி இருக்கு எல்லாரும் ஒரு நிமிஷம் கூட நிக்க வைக்கல அது நல்லா இருக்கு போலாமா ஃபைட் பண்ணுவோம்
Perfect. In just a few minutes, she'll call her up here to have her sign, okay? Is that your pen? Or mine? Yes. Oh, okay. So, இது ரொம்ப ஈஸியா இருக்கு ப்ரோசிஜர் பயமுறுத்தாம இருக்காங்க அன்இன்சர்ட் பேஷண்ட்ஸ் வந்து இங்க நம்ம லோக்கல் டாக்ஸ் பேயர்ஸ் இருக்கோம்ல நம்மளோட நம்பர் வந்து அக்கவுண்டபிலிட்டிக்கு மட்டும் வாங்கிக்கிறாங்க நம்ம ஏதாவது ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம இன்சூரன்ஸ் இருக்கு நமக்கு அப்புறம் திரும்பி கொடுத்துட்டாங்க வேண்டாம் இன்சூரன்ஸ் இன்ஃபர்மேஷன் அவங்க போட போகிறதில்ல வேண்டாம் அப்புறம் அந்த ரெஸ்பெக்ட் அந்த வேக்சினேஷன் கொடுக்குறாங்கன்னுன்ற ஒரு பொறுப்பும் அது ரெஸ்பெக்டும் இருக்கு அங்கே போனால் என்னவோ நம்மளை உட்காந்து வச்சு இது பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் சும்மா அவங்க பண்ற அவங்க ஏதோ ஒரு பெரிய ஃபேவர் பண்ற மாதிரி நம்ம சொல்லுவாங்க நம்மளுக்கு நினைக்க தோணும் அப்படி இல்லை இங்கே அவங்களும் பொறுப்பா இருக்கிற மாதிரி இருக்கு இல்ல பெரிய இது வந்து இந்த ட்ரிப்ல வந்து எனக்கு நடந்த மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன் இதை நான் வேக்சினை போட்டுட்டு போறதுன்றது ரொம்ப நல்லா இருக்கும் ஐ ஹாவ் டு தேங்க் யூ ஃபார் மேக்கிங் திஸ் எஃபர்ட் ஏன்னா இந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்குள்ள அத்தனை வாரம் ட்ரை பண்ணியிருக்காங்க ஆமாம் அத்தனை வாரம் ட்ரை பண்ணியிருக்காங்க முடியுமா முடியாதா நேத்திக்கு நம்ம வந்ததுனால இன்னைக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ரெடி பண்ணி வச்சாவா சொல்றாங்க நேத்துல இருந்து நாங்க எல்லா அட்ரஸ் எல்லாம் எடுத்துக்கிறோம் ஆல்ரெடி இருக்கு எல்லாமே தேங்க் யூ சோ அப்ப அவங்களுக்கு ஒரு கணக்கு இல்ல இல்ல தான் வருது என்ன யாருக்கு தெரியும் ஆ இருக்கலாம் அப்புறம் இவங்க வந்து அவங்க சொல்ற டெம்பரேச்சரோட இவங்க இன்னும் நல்ல ஹை லெவல் டெம்பரேச்சர்ல வச்சு போட்டிருக்காங்க அவங்க வெப்சைட்ல எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க சேவ் மார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்க வந்து we are taking good care of the doses நிறைய பேர் அம்மாவை இந்த அவுட்புட்ல பாத்துக்க மாட்டீங்க உட்காரத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி கிளீன் பண்ணாங்க அந்த இடத்த வேற பேஷண்ட் வந்தாங்கல்ல அதனால
யாருமே இல்லையா? நம்ம மட்டும் தான் இருக்கோம். மெடிக்கல் ஐடிஸ் இது போட்டுட்டா ஒன்னு ஒரு ஒரு டிசீஸ் இருக்கும். ஐ எம் டயபெட்டிக், ஐ எம் இது, அந்த மாதிரி இந்த ஊர்ல தெரியும். அந்த போட்டா டயபெட்டிக் ஆன் இன்சுலின் இந்த மாதிரி பாருங்க. போட்டா நீங்க சப்போஸ் மயங்கி விழுந்தா கூட அவங்களுக்கு தெரியும். அதை வாங்கி கையில போட்டுக்கணும். ஏ போட்டுறாங்கடா பென்சிலின். ராபின் பிளேர் டயபெட்டிஸ் அப்படி ஒரு இது வீட்டுல தான் கலர் ஒயிட் கலர் நான் பார்த்ததே இல்ல. ட்ரான்ஸ்பரண்டா இல்லையா? அது அது ஒரு சூப்பரா இருக்கு. ஒயிட் ஃபுல் ஒயிட் Relax, babe. You're gonna relax your arm for me. Thank you for coming in. Thank you so much. Thank you. See you. Good luck. Yeah, thank you. Have a good rest of your day, ma'am. You too. Thank you. Bye. Oh, that's Alchida. So, red color la or box kulla poduvanga adha adu per vandu biohazardous box. அதில் ஏன்னா இவங்களோட பிளட்லாம் இருக்குல்ல, ஸோ அது யாராவது தெரியாமல் குத்திடக்கூடாதுன்றதுனால கிராஸ் கண்டாமினேஷனுக்காக அந்த மாதிரி ஒரு டப்பா இருக்கும். ஓகேவா இருக்குங்களா? வலிக்குதா? ஜாக்கெட் போட்டுக்கலாம். எப்படி இருந்துச்சு? வலிச்சுதா? கொஞ்சம் கூட வலிக்கல. குத்துந்து தெரிஞ்சுதானா? எனக்கு தெரியல. அம்மா கடபரத்து குத்துனாச்சு. வாஷிங் மிஷின் என்ன ஸ்பெஷல் இருக்கு? என்ன ஸ்பெஷல்? என்ன இன்சுலின் தானா? இது பா டாஸ்க் மாதிரி லாஸ்ட் இன்சுலேட்டட் தான். பட் என்ன 25 டாலர் கேன காஸ்ட் போல அதே வாட்டர் பாட்டில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 2 இது 25 க்கு வரும். உங்களுக்கு என்ன வேணும்? 1 டாலர் எனக்கு நான் இருக்கு இருக்கு. எப்படி மார்க் இன்ஜெக்ஷன் எடுத்த பிறகு 15 நிமிஷம் அந்த ரியாக்ஷன் ஏதாச்சா தெரியுதா? அத உள்ள போன மாதிரி உள்ள போன மாதிரி தெரியல. கிருமி கிருமி ஏதா கடிக்குதா இல்லையா? ஒண்ணுமே தெரியல. இங்க இருக்குற திங்ஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா. அதனால கடையை விட்டு வெளியே போயிடலாம் வா வான்னு சொல்லிட்டு ஸ்டார்பக்ஸ் போய் சாப்பிடலாம். நேத்து மாதிரி கண்டிப்பா ஸ்டார்பக்ஸ் பக்கத்துல ஃபேமஸ் டாலர் ட்ரீ. எனக்கு அந்த டேனிஷ் எவ்வளவுதான் காசு இருந்தாலும் எவ்வளவுதான் என்ன இருந்தாலும் டாலர் ட்ரீல போய் ஷாப் பண்ற ஒரு சந்தோஷம் இந்தியன்ஸுக்கு. இந்தியன் இல்ல, இந்தியன் அமெரிக்கன் நான் இந்தியன் எல்லாருக்கும் ஒரு எதிர்த்தாலும் ஒரு அதுல வந்து ஒரு குட்டி பாட்டில் எல்லாம் இருந்தா என்னமோ பாட்டிலே பாக்காத மாதிரி போய் அந்த பாட்டில பக்கி மாதிரி வாங்குவோம். பத்து வாங்கி உடனே வந்து சோப்பு கண்ணாடினு எல்லாத்தையும் அங்க வந்து ஏ ஆனா சாப்பாடே வாங்கி சாப்பிடறவங்க எல்லாம் இருக்காங்க. நம்ம அங்க வாங்கினது கிடையாது. கிளாசஸ் வாங்கிட்டு கூலிங் கிளாசஸ் வாங்கிட்டு $1 அங்க போய் திறக்கும் போது நான் சொன்னேன் எல்லாம் பத்திரமா இருக்கணும், மரியாதையா இதை யூஸ் பண்ணணும். இதுக்கு இதோட விலை ஒரே ஒரு டாலர் தான். எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிச்சாங்க அந்த அளவுக்கு. ஆனா அது உடையாம கடைசி வரைக்கும் நல்லதா இருந்தது. அது ஒரு டாலர்னு நம்ம ஈஸியா போஸ்ட் பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சரி வெளியே போயிடலாம். உலகத்துக்கு பப்ளிஷ் பண்றதுக்கு சாம்பிள்
இல்ல நாங்க ரெடி ஆயிட்டோம் we are ready to fight ஸ்டார்பக்ஸ் டிரைவ் த்ரூக்காக வெயிட் பண்றோம் லைனை பாத்தீங்களா பேசாம இங்க ஆர்டர் பண்ணி உள்ள பிக்கப் பண்ணிடலாமா வெயிட் பண்ண ஃபாஸ்டா கூட போனா இங்க பார்க் பண்ணிட்டு பிக்கப் பண்ணிடலாம் to get them okay and at first the first shot he said was smooth sailing yeah and then the second one he said a couple of days after he felt a little bit fatigued very okay. but then the next day was perfectly fine they're just giving it at the Save Mart here yeah they're giving them at the CVS's too I believe do you guys have to get it here at Starbucks yeah no I don't think it's required here okay but do you want to get it I think I do eventually I think right? if everything if I want everything to be back to normal I think we should all just get it yeah I mean like I know. என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லலாம் இந்த இம்பாசிபிள் பர்கர் அப்புறம் இது மூணு இது மூணு அவ்வளோதான் சுடுது இது வந்து பிளான்ட் பேஸ்ட் 100% பிளான்ட் பேஸ்ட் ஃபுட்டு ஸோ இதில் வந்து நோ அனிமல் ப்ராடக்ட்ஸ் அட் ஆல் ஆப்வியஸ்லி சீஸில் இருக்குது இட்ஸ் நாட் வீகன் பட் இட்ஸ் வெஜிடேரியன் எக் இஸ் கன்சிடர்ட் வெஜிடேரியன் ஸோ இட்ஸ் அ ப்ராப்பர் வெஜிடேரியன் சாண்ட்விச் கொஞ்சம் ஸ்லைட் ஆகி வந்துச்சு சீஸி குட்னஸ் சாப்பிட்டு யா நோ நோ ஹீ சேயிங் நவ் தேவ் டெஸ்டட் இன் தேவ் டெஸ்டட் ஸோ இந்த வெப்சைட் வந்து sjready.org இந்த வெப்சைட்டில் போய் தான் நான் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணேன் இந்த வெப்சைட்டில் வந்து எடுத்த உடனே வேக்சின் இன்ட்ரெஸ்ட் ஃபார்ம்னு ஒன்று இருக்குது இதில் சைனப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரலி எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் உங்களுக்கு இமெயில் வரும் COVID-19 இன்ஃபர்மேஷனுக்குள்ளே போனோன்னா வேக்சினேட்டிங் நவ் ஃபேஸ் 1A அண்ட் 65 இயர்ஸ் அண்ட் அபவ் நீங்கள் எந்த ஃபேஸில் இருக்கீங்கன்னு தெரியலனா உங்களோட கவுண்டியை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணி போட்டு பார்த்துக்கலாம் நான் டீட்டெயிலாக காட்டலை ஸோ கிளிக் ஹியர் பண்ணி உள்ளே போகிறேன் உள்ளே போனோடனே இப்போ வந்து காட்டுறாங்க ஃபேஸ் ஒன் ஏல யார் இருக்காங்க 1B யார் இருக்காங்கன்னு ஸோ அம்மா அண்ட் அத்தை வந்து தே ஃபால் அண்டர் திஸ் கேட்டகரி இண்டிவிஜுவல்ஸ் 65 அண்ட் ஓல்டர் இப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிறாங்க இதில் டீட்டெயில்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு ஸோ இதெல்லாம் வாசிங்க என்ன இருக்கோ இதுக்குள்ளே போயிட்டு இந்த சைனப் இதை ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுட்டேன் பட் எனக்கு அது இப்போ தேவையில்லை நான் என்ன பண்ணேன் இங்கே போயிட்டு இந்த ஃபார்மசிக்குள்ளெல்லாம் போய் ஒன்றொன்னா செக் பண்ணேன் நான் போனது சேவ் மார்ட் ஃபார்மசி சேவ் மார்க்கில் போனோடனே இந்த மாதிரி எங்களோட ஜிப் கோடு போட்டு உள்ளே போனோடனே அன்ஃபார்ச்சுனேட்லி இட்ஸ் நாட் ஷோயிங் எனி திங் நவ் பட் எனக்கு என் நேரம் நான் பண்ணிகிட்டே இருந்தேன் அது கிளிக் பண்ணப்போ வந்தது சேஃப்வேல போனப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸோ வேண்டிக்கா உள்ளே போயிட்டு அதுக்குள்ளே என்ன பண்ணோம் நேராக போனோம் செலக்ட் ஓகே சப்மிட் நெக்ஸ்ட் ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஸ்டார்ட் நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி நத்திங் ஓப்பன் யா பட் ஜென்ரலி இந்த இடம் வந்து ஏதாவது ஒரு டேட் வந்து க்ரீன் கலராகவோ ப்ளூ கலராகவோ காட்டும் ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு யூ கேன் ஜஸ்ட் ஸ்கெட்யூல் யுவர் அப்பாயின்மெண்ட் தட்ஸ் ஆல் இந்த வெப்சைட் தான் இம்பார்ட்டண்ட்டான வெப்சைட் எஸ்ஜே ரெடி ஏன்னா நாங்கள் இருக்கிற ஏரியா சான் வாக்கின் கலிஃபோர்னியாவில் ஜென்ரலாக கோவிட் வேக்சின் ப்ரைஸ் அப்படின்னு தேடணுன்னா இந்த மாதிரி வருது இது நான் வந்து ஐ டிட் அ ரிசர்ச் என்ன எவ்வளோ ஆகும் ஏதாகும் ஏன்னா இன்கேஸ் நம்மளுடைய பேரண்ட்ஸ்க்கு வந்து தே ஆர் நாட் ஃப்ரம் யூஎஸ் பே பண்ணுங்கள் அப்படி சொன்னாங்கன்னா நம்ம பே பண்ணுறது $20-$30 தான் ஸோ தட்ஸ் குட் அப்புறம் கலிஃபோர்னியா வேக்சின் கோவிட் வேக்சின் நியர் மீ அப்படின்னு தேடினோன்னா இந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாம் எனக்கு வருது ஓகே அதுக்கும் நீங்கள் போய்க்கலாம் சிவிஎஸ் இருக்குது எல்லாமே இருக்குது vaccination.gov அங்கே போனீங்கன்னா இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது இது இல்லாமல் சிடிசி கோவிட் வேக்சின் அப்படின்னு தேடினீங்கன்னா சிடிசி கோவிட் வேக்சின் வெப்சைட்டில் எவ்ரி திங் தட் யூ நீட் அபவுட் need to know about this information irukku eppadi pannuvanga idu enna pannuvanga handling and all that covid vaccination data tracker unga area la enna irukko adhu mari how do I get the vaccine territory california
வென் இட் இஸ் யுவர் டர்ன். இது நானும் வினோதும் ரெண்டு பேருமே இதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். ஸோ உங்கள் ஏரியாவில் போயிட்டு மை டர்ன் டாட் சிஏ டாட் கவ் பண்ணிங்கன்னா இமெயில் நம்மளோட இதுக்கு இமெயில் வரும். பண்ணிவிட்டு செக் மை எலிஜிபிலிட்டி, என்னோடய ஏஜ் இது என்ன, ஐம் 18, பேர்லி 18. நெக்ஸ்ட்டு நத்திங், ஜாப்லெஸ், வேர் டு யூ லிவ், சான் வாக்கின், சான் வாக்கின், கண்டினியூ. Would you register? Would you like to register? Yes. Ella red. அப்புறம் all your information. Name, last, first name, last name, zip code, age limit, birth year, உங்களுக்கு disability இருக்கா, race, இதெல்லாம் எதுக்கு கேட்குறானுங்கன்னு தெரியல. Hispanic, business, எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, are you in a long-term care facility, அப்புறம் you know, home, shelter, group, இதில் இருக்கீங்களா, phone number, email and register. That's pretty much it. ஸோ இந்த சிடிசி வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போய் நம்ம அந்த ஹவு டு ஐ கெட் வேக்சின் இருக்குல்ல, அதில் வந்து ஸ்டேட் வேறு வேறு ஸ்டேட் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஜார்ஜியாவுக்கு போகிறேன். ஓகே, ஸோ ஜார்ஜியாவில் வந்து போனோன்னா இந்த மாதிரி பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட், உங்களோட லோக்கல் பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் தான் இதோட இன்ஃபர்மேஷன் இருக்கும். இந்தியாவில் முனிசிபல், நம்மளோட லோக்கல் முனிசிபல் இருக்குல்ல, அங்கே இருக்கும். அப்படி இல்லைனா மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க ஹாஸ்பிட்டல், லோக்கல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஐம் சாரி, எனக்கு அவ்வளோவா இந்தியாவில் இப்போ என்ன நடக்குதுன்னு தெரியல, அம்மா ஊருக்கு போன அப்புறம் தான் டீட்டெயில்ஸ் தெரியும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இதில் போகிறேன், பப்ளிக்ஸ் ஃபார்மசி சைட், கோவிட் வேக்சின் பப்ளிக்கில் இதில் இருக்குது. ஸோ லெட்ஸ் பிக் ஜார்ஜியா, உள்ளே போயிடுச்சு. ஓகே, கொரோனா வேக்சின் அட் பப்ளிக்ஸ் ஃபார்மசி, எலிஜிபிலிட்டி ஸ்டேட் வைட் அப்படி போனீங்கன்னா அதில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ கவுண்டி அவைலபிலிட்டி அப்படின்னு போட்டுட்டு போகிறேங்க, எல்லாமே புக்டு, ஃபுல்லி புக்டு அன்ஃபார்ச்சுனேட்லி, சாரி. பட் இன்றைக்கி நான் அங்கே போகும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஏன் அப்படி இருக்குன்னா, அது 20 ஒரு இதில் 10 தான் வருது ஒரு குட்டி வயலில். ஸோ அது அவங்க கம்மியாக தான் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே, அதனால தான் மேபி டிமாண்டாக இருக்கா என்னன்னு தெரில. ஒரு பக்கெட் லோடில் அப்படியே அடித்து ஊற்ற வேண்டியதான் எல்லாரும், நண்பர்களே, anyone in Michigan, Tennessee, Summit, in Jasper, சும்மா அடிச்சுடுங்க, ஏதோ ஒரு கடை, ஆ வேலி பிளாஸா இல்லை, வெரி குட், வெரி குட். போகிறோம், போடுறோம், ப்ரிப்பேர் ஃபார் யுவர் அப்பாயின்மெண்ட், கன்சன்ட் ஃபார்ம், வெரி குட், வெரி குட். வேக்சின் சேஃப்டி, வேக்சினேஷன் இஸ் ஃப்ரீ, பார்த்தீங்களா, ஏய் வெரி நைஸ். ஸோ பட் தட்ஸ் ட்ரூ, இன்றைக்கி நான் உண்மை வி டென்ட் பே எனி திங் ஃபார் போத் அம்மாஸ். எங்கள் ரெண்டு பேரோட சோஷியல் செக்யூரிட்டி வாங்கினாங்க, எவ்வளோ வரும் தெரியாது, பில் எதுவும் அனுப்புவாங்களான்னு தெரில, எனக்கு தெரியாதுன்ற இவங்க ரெண்டு பெரியாரும் கூட வந்தாங்க இங்கேருந்தோ, தமிழ் டிரான்ஸ்லேஷனுக்காக என்னை கூப்பிட்டு வந்தாங்கன்றேன். ஒன் ஸ்டாப் மினிமைஸ் ரிஸ்க், ஓகே ஃபன் ஜோக்ஸ் அப்பட், சீரியஸாகவே வந்துச்சுன்னா போடுங்க, எங்களோடதையும் கண்டிப்பாக நம்ம வந்து எப்படி போட்டிருக்கோன்றதை நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுவோம். செகண்ட் ஷாட் வந்ததுக்கப்புறம் நான் செகண்ட் ஷாட்டையும் உங்களுக்கு காட்டுறேன், அதோட சைட் எஃபெக்ட்ஸ் என்னன்னு காட்டுறேன். சோ ஃபார் ரெண்டு பேருக்குமே நோ சைட் எஃபெக்ட்ஸ் எக்ஸெப்ட் அந்த ஆர்ம்ஸ் மட்டும் சோர் ஆர்ம்ஸ் இருக்கு. இது நம்ம போட்டது வந்து மாடர்னா, எஸ் 28 நாளுக்கு அப்புறம் இன்னொரு ஷாட் அவங்க ரெண்டு பேருக்கு போடுறோம், போயிட்டு ஓகே பார்த்து போட்டு சேஃபா இருங்க எல்லாரும், நன்றி.